இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் தற்காலிக போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை அமெரிக்காவானது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தில் கமாசானது அனைத்து பணியை கைதிலும் விடுதலை செய்யணும், காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதற்கு இஸ்ரேல் போட்ட தடைகளை நீக்கணும், ரபா பகுதியில் இஸ்ரேலானது தருவழியான படியெடுப்பை செய்யக்கூடாது, தற்காலிகமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் போன்ற விஷயங்களானது இந்த தீர்மானத்தில் இருக்கின்றது. அமெரிக்காவானது இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவுடன் ஓகே இது நல்ல தீர்மானம் என்ற மாதிரித்தான் உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த தீர்மானமானது காசா பகுதி மக்களுக்கு ஆதரவு மாதிரி தோணினாலும் இது உண்மையிலேயே இஸ்ரேலுக்குத்தான் ஆதரவானதாக இருக்கு. தற்காலிக போர் நிறுத்தமாக இருக்கட்டும், காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதுக்கு இஸ்ரேல் போட்ட தடைகளை நீக்குவதாக இருக்கட்டும், ரபா பகுதிக்கு இஸ்ரேலானது தரவழியான படியெடுப்பை செய்யக்கூடாது என்று சொன்னதாக இருக்கட்டும், இதனைத்துமே ஓகேயாகத்தான் இருக்கு. ஆனா இதற்கு பதிலாக கமாசானது தங்கிட்ட இருக்கிற அனைத்து பணி கைதிகளையும் விடுதலை செய்யணும் என்று சொன்ன விஷயம்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. இந்த தீர்மானத்துக்கு இஸ்ரேல் தரப்பிலையும் கமாஸ் தரப்பிலையும் ஓகே சொன்னார்கள் என்றால் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்றால் கமாசானது அனைத்து பணி கைதிகளையும் விடுதலை செய்வார்கள். இப்படி விடுவிக்கப்பட்ட பணி கைதிகள் அனைவரையுமே இஸ்ரேலானது பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு கிழமை அல்லது இரண்டு கிழமை கழித்து மறுபடியும் இஸ்ரேலானது போர் செய்ய ஆரம்பிப்பார்கள். இப்படி இஸ்ரேலானது மறுபடியும் போர் செய்ய ஆரம்பிக்கும் போது ரபா பகுதிக்கு தரவழியான படியெடுப்பை செய்வார்கள், காசா பகுதி மக்களுக்கு போன்ற மனிதாபிமான உதவிகளுக்கு தடையை போடுவார்கள். ஆனால் கமாசிட்டு எந்த ஒரு பணி கைதிலும் இருக்க மாட்டார்கள். இதனை பற்றி இஸ்ரேலிட்டு கேட்டால் இஸ்ரேல் என்ன சொல்வார்கள், நாங்கள் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வந்த தீர்மானத்தின்படிதான் செய்யப்பட்டு கொண்டிருக்கோம், இரண்டு கிழமைக்கு நாங்கள் போர் நிறுத்தத்தை வந்துவிட்டோம், அது மட்டும் இல்லாமல் இரண்டு கிழமைக்கு நாங்கள் தரவழியான படியிருப்பை ரபா பகுதிக்கு செய்யலை, காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதற்கு எந்த விதமான தடைகளையும் போடலை. ஆனால் நாங்கள் இப்போது தற்காலிக போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த போரை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி மறுபடியும் முதலில் இருந்து இஸ்ரேலானது ஆரம்பிப்பார்கள். இதனை தடுத்து நிறுத்துறதுக்கு கமாசிட்ட பணி கைதிகள் கூட இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கமாசானது அனைத்து பணி கைதிகளையும் விடுதலை செய்த பிறகு கமாசிட்ட ஒரு பணி கைதிகளும் இல்லாதபடியால் கமாசான நிரந்தரமான போர் நிறுத்தத்தை இதில் கொண்டு வர முடியாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கமாசிட்ட பணி கைதிகள் இருக்கும் போதே இஸ்ரேலானது காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை செய்தோண்டு இருக்கிறார்கள். இப்போது கமாசிட்ட பணி கைதிகள் இல்லாட்டி இஸ்ரேல் எப்படியான தாக்குதலை காசா பகுதி மீது செய்வார்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் கமாசானது இந்த பணி கைதிகளை வைத்துத்தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தோண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இந்த தீர்மானத்தின்படி கமாசானது அனைத்து பணி கைதிகளும் விடுதலை செய்தார்கள் என்றால் அவர்களால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே அமெரிக்காவோட இந்த தீர்மானமானது பார்ப்பதற்கு காசா பகுதி மக்களுக்கு ஆதரவானதாக இருந்தாலும் அது உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு ஆதரவானதாகத்தான் இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அமெரிக்காவானது எப்பவுமே இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் எந்த முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள் என்பதை நீங்கள் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மாதங்களை தாண்டி இந்த போரானது போய்கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ வரையுமே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் என்ற தீர்மானத்தை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வர முற்படும் போது ரஷ்யா கொண்டு வர முற்பட்டார்கள், சீனா கொண்டு வர முற்பட்டார்கள். ஆனால் அப்போதெல்லாம் அமெரிக்கா தான் தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். இப்படி இருக்கையில் அமெரிக்க தரப்பில் இருந்து தற்காலிக போர் நிறுத்தத்துக்கான தீர்மானத்தை முன்மொழிந்திருப்பது ஒரு கேள்வியை உங்களுக்கு எழுப்பியிருக்கும், ஏன் அமெரிக்கா இப்படி திடீரென இந்த முன்மொழிவை வைச்சிருக்கிறார்கள் என்று. ஆகவே இதற்கான காரணம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த தீர்மானமானது இருக்கிறபடியா தான் அமெரிக்க தரப்பில் இருந்து இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இதுவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த தீர்மானம் இல்லாட்டி கண்டிப்பாக அமெரிக்காவானது இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்க மாட்டார்கள். இதில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவுகளையும் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கின்ற முடிவுகளையும் தான் அமெரிக்காவானது எடுத்தார்கள் என்பதை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். உணவுப் பொருட்களை தரவழியாக காசா பகுதிக்கு கொண்டு போவதற்கு இஸ்ரேலானது தடையை போட்டிருக்கிறார்கள். இதனால் காசாவில் இருக்கின்ற மக்கள் சரி நாங்கள் கடலில் போய் மீனை பிடிக்கலாம் என்று அங்கே போனாலும் அவர்களையும் குறிவைத்து இஸ்ரேலானது தாக்குதலை நடத்துகிறார்கள். அதுக்கான வீடியோஸ் ஆனது இப்போது வெளியே வந்திருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலானது தடையை போட்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு வருகின்ற ட்ரக்குகளை இஸ்ரேலோட மக்கள் இடைமறித்து நிற்கிறார்கள், இடைமறித்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்தவிதமான மனிதாபிமான உதவிகளையும் காசாக்கு கொடுக்கக்கூடாது என்று. இப்படி அனைத்து பக்கமே தடையில் போடப்பட்டபடியால் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவானது கிடைக்காமல் உயிரிழப்பவர்களோட எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கு. காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் படுகின்ற துன்பங்களை வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஒரு பக்கம் இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொள்ளுகின்றபடியால் நிறைய பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். எப்போ வேணாலும் தங்கள் மேலே குண்டுகள் வந்து விடலாம் என்று
அந்த ஒரு அச்சத்தோடு தான் அங்கே இருக்கிற காசாவில் இருக்கின்ற மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். காயமடைந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கூட அங்கே கிடையாது. ஏனென்றால் இஸ்ரேலானது காசாவில் இருந்த அனைத்து ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை மேற்கொண்டு அனைத்தையுமே அழித்து விட்டார்கள். சுத்தமான தண்ணி கிடையாது, ஒரு நேர சாப்பாடு கூட கிடைக்காமல் அங்கே இருக்கிற மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி காசாவில் இருக்கிற பாலசீன மக்கள் படுகின்ற துன்பங்களை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்தளவுக்கு மோசமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹேமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட இரண்டு வணிக கப்பல்களை குறிவைத்து ஆன்டிசிட் மிசைலை பயன்படுத்தி வெற்றிகரமான தாக்குதலை செய்திருக்கிறார்கள். இதனால் இந்த கப்பல்களானது பாரிய சேதத்துக்குள்ளாகி இருக்கின்றும் இதே நேரத்தில் ஜூகேவோட சரக்கு கப்பலை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால் அந்த கப்பலானது நீருக்க மூழ்கி இருக்கின்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னந்தான் அமெரிக்காவோட கப்பல்களுக்கு எதிராக மல்டிபிள் தாக்குதலை கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்திருந்தார்கள். அண்டர் டெக்னாலஜியை கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக ஹேமனில் வச்சு இந்த ட்ரோனை உற்பத்தி செய்திருக்க முடியாது. ஆகவே ஈரான் தான் இந்த ட்ரோன்களை, இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன்களை கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் அமெரிக்காவோட ராணுவம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் யூகேவோட சரக்கு கப்பல் மீது தாக்குதலானது இடம்பெற்று அந்த கப்பல் நீருக்க மூழ்கி இருக்கின்ற செய்தியை பார்த்திருந்தோம். ஆனால் இந்த செய்தியானது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. இதே நேரத்தில் கொஞ்ச நாளாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட கப்பல்களுக்கு எதிராகவும் யூகேவோட கப்பல்களுக்கு எதிராகவும் செய்கின்ற தாக்குதலோட வீரியம் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். அதுவும் அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஹேமனுக்கு எதிரான தாக்குதலை எப்ப செய்தார்களோ அப்போதில் இருந்துதான் கவுதி கிளர்ச்சியாளர்களோட தாக்குதலின் வீரியமானது இப்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்கா சைட்டில் இந்த என்ன சொல்கிறார்கள் என்றால், ஈரான் தான் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னாடி இருந்து கவுதி கிளர்ச்சியாளர்களை புரொக்ஸியாக பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஈரானானது நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளாமல் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து அண்டர்வாட்டர் ட்ரோனாக இருக்கட்டும், வேறு விதமான ஆயுதங்கள் ஆன்டிசிப் மிசைலாக இருக்கட்டும், பாலஸ்டிக் மிசைல்களாக இருக்கட்டும், இப்படி கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து அதனை பயன்படுத்தி கவுதி கிளர்ச்சியாளர்களை அமெரிக்காவோட கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை செய்ய வைக்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். இது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஆகவே ஆகாது. எப்பட வாய்ப்பு கிடைக்கும், எப்பட ஈரானை அழிக்கலாம் என்றுதான் அமெரிக்கா இருக்கிறார்கள். அதே ஒரு நிலைப்பாட்டில் தான் ஈரானும் இருக்கிறார்கள். ஆகவே இப்போது ஈரானுக்கு ஒரு வாய்ப்பானது கிடைச்சபடியால் இந்த கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து கவுதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை ஈரானானது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்காவோட கப்பல்கள் மற்றும் யூகேவோட கப்பல்களுக்கு எதிராக கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டபடியால் கண்டிப்பாக அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஹேமனுக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஹேமனில் இருக்கின்ற மிசைல் லான்ச்சிங் தளங்களாக இருக்கட்டும், ட்ரோன் பெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஆயுத கிடங்களாக இருக்கட்டும், அதன் மீது தாக்குதலை நடத்தி அதனை அழித்து விட்டோம் என்றும் இதில் இருந்து கவுதி கிளர்ச்சியாளர்களோட தாக்கும் திறனை குறைச்சிருக்கும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். இப்படி பல தடவை அமெரிக்காவானது ஹேமன் மீது தாக்குதலை மேற்கொண்டும் இப்போதும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து அமெரிக்காவோட கப்பல்களை குறிவைத்தும் யூகேவோட கப்பல்களை குறிவைத்தும் தாக்குதலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே என்னதான் அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஹேமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டாலும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாங்கள் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலை நிறுத்திய மாதிரி தெரியல. அதனுடைய வீரியத்தை தான் அதிகப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலோட இருப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் பாலஸ்தீன அரசை உருவாக்க விடாமல் பல தசாப்தங்களாக நான் தான் தடுத்துக் கொண்டிருந்தேன் என்பது பலருக்கும் தெரியும் என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
இஸ்ரேலானது பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்காமல் இருந்தார்கள் என்றால் அதுதான் இஸ்ரேலோட இருப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஏனென்றா பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான சொந்த நிலமாக இருக்கட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், அதனை கொடுப்பதற்கு இஸ்ரேலானது மறுப்பை தெரிவிக்கும் போது அது இஸ்ரேலுக்கு எதிரான கோபத்தை தான் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். இதனால் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து தொந்தரவை கொடுத்து கொண்டிருப்பார்கள், இஸ்ரேலுக்கு தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருப்பார்கள். இப்போ நடக்கின்ற போர் மாதிரி ஃபியூச்சர்லேயே நிறைய போர்களானது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுத்தா மட்டும்தான் இஸ்ரேலானது நிலையாக இருப்பார்கள். அப்படி இல்லையா இஸ்ரேலோட இருப்பானது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். பிரேசிலோட பிரசிடென்ட் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை தெரிவித்தபடியால் அதுக்கு அவர் மன்னிப்பை கேட்கணும். அப்படி அவர் மன்னிப்பை கேட்காட்டி இனி பிரேசிலோட பிரசிடென்டால இஸ்ரேலுக்கு நுழைய முடியாதென்று இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் பிரேசிலோட அரசாங்கமானது இஸ்ரேலோட தூதரை பிரேசிலுக்கு நுழைவதற்கு தடையை போட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. பிரேசிலோட பிரசிடென்டாக இருக்கிற லுலா அவர்கள் இஸ்ரேல் காசப்பகுதிக்கு இனப்படுகொலை செய்கிறார்கள், அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எப்படி யூதர்களுக்கு எதிரான கொடூரமான இடம்பெற்றதோ அதே மாதிரி தான் இப்போது இஸ்ரேலானது அந்த கொடூரத்தை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேலை கிட்லரோடு ஒப்பிட்டு இருந்தார். இதனால் கோபமடைந்த நெத்தன்யாகு அவர்கள் பிரேசிலோட பிரசிடென்ட் இப்படியான கருத்தை சொன்னதுக்கு வெக்கப்படணும் என்று சொல்லியிருந்தார். இப்படியான பிரச்சனையில் போகின்ற நேரத்தில் தான் பிரேசிலோட அரசாங்கமானது இப்படி இஸ்ரேலோட தூதருக்கு தடையை போட்டிருக்கிறார்கள், அதையும் பிரேசிலில் வருவதற்கு தடையை போட்டிருக்கிறார்கள். சரி, இதோட பிரேசிலானது நிறுத்தினார்களா என்று பார்த்தமென்றால் கிடையாது. இஸ்ரேலில் இருக்கின்ற தன்னுடைய தூதரை பிரேசிலானது திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நாடானது இன்னும் ஒரு நாட்டில் இருக்கிற தன்னுடைய தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற்றுக் கொள்வது அந்த நாட்டுடன் தங்களுடைய உறவுகளை முடித்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் சுட்டிக்காட்டி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது பிரேசிலானது இஸ்ரேலுடனான உறவுகளை முடித்துக் கொள்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. சரி, பிரேசில் மட்டும்தான் இஸ்ரேலை கிட்லரோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தோமென்றால் கிடையாது. ஏற்கனவே இதற்கு முதல் துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டகன் அவர்களும் இஸ்ரேலை கிட்லரோடு ஒப்பிட்டு இருந்தார்கள். இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலை அப்படி கிட்லரோடு ஒப்பிட்டு துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டகன் அவர்கள் சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்துதான் இப்போது பிரேசிலோட பிரசிடண்டும் இதனை சொல்லியிருக்கார். இஸ்ரேலானது லெபனானுக்கு பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஹிஸ்புல்லாவானது இஸ்ரேலுக்கு பயங்கரமான மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இதில் எந்த அளவு உயிர்சேதங்களானது ஏற்பட்டிருக்கு என்பதற்கான ஒபிஷியலான செய்திகள் எதுவுமே இப்போ வரையும் வெளியே வரையில. இதே நேரத்தில் இஸ்ரேலோட பொருளாதாரமானது 2023 நான்காவது காலாண்டில் 19.4% வருடாந்த வீதத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கு என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதலோட வீரியமானது இப்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கே சொல்ல முடியும். முதலில் எல்லாம் லெபனானாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் மாறி மாறி சின்ன சின்ன தாக்குதலைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கிழமையாகத்தான் இரண்டு தரப்புமே தாங்கள் செய்கின்ற தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலானது லெபனானுக்கு போய் ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ணுறதாக இருக்கட்டும், அதுக்கு பதிலடியை கொடுக்குறேன் என்ற பெயரில் ஹிஸ்புல்லாவானது இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கை அதாவது மிசைல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் ரோக்கெட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் அதனை பயங்கரமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் இரண்டு தரப்புக்குமே மிகப்பெரிய இழப்புகளானது இப்பட ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இஸ்ரேல்ட்ட அயண்டோமானது இருந்தாலும் ஹிஸ்புல்லா இவங்கின்ற மிசைல் மற்றும் ராக்கெட்டில் முழுமையாக அனைத்தையுமே தடுத்து நிறுத்த முடியல. அதில் ஒன்று ரெண்டு இஸ்ரேலுக்கு விழுந்து வெடித்து மிகப்பெரிய சேதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதே நேரத்தில் இஸ்ரேலோட பொருளாதாரமானது அக்டோபர் 7 இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததிலிருந்து வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கென்றே சொல்ல முடியும். அதுவும் கவுதிக்கிளச்சலகள் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்ய ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலோட பொருளாதாரமானது ரொம்ப பெருசாக அடிவாங்க ஆரம்பிச்சிருந்தது. இதே நேரத்தில் இஸ்ரேலானது இப்போது காசப்பகுதிக்க போர் செய்கிறபடியால் அதுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கு. இப்படியான காரணங்களால் தான் இஸ்ரேலோட பொருளாதாரம் இவ்வளவு அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கே சொல்லப்படுகின்றது. இப்படி இஸ்ரேலோட பொருளாதாரம் அடிவாங்குவது இஸ்ரேலுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் இஸ்ரேலோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறபடியால் இஸ்ரேலில் இருக்கின்ற பொருட்களோட விதியானது அதிகரிக்கும். இதனால் தங்களுக்கான சம்பள உயர்வை தர சொல்லி இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிப்பார். இது இஸ்ரேலுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட காரை நார்த் கொரியாவோட தலைவராக இருக்கிற கிம் ஜாங் உன் அவர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கார் என்ற செய்தியானது இப்போது வெளியே வந்திருக்கு. ரஷ்யாக்கு நார்த் கொரியாவுக்கும் இடையிலான உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறியிருக்கு. ரஷ்யாவுக்கு தேவையான ஆர்டினரி செல்களாக இருக்கட்டும், பாலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், மற்ற வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதனை நார்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பதிலாக நார்த் கொரியாவுக்கு தேவையான சேட்டலைட்டை லான்ச் பண்ணுவதற்கான டெக்னாலஜியாக இருக்கட்டும், வேற வெப்பன்ஸ் டெக்னாலஜி அனைத்தையுமே ரஷ்யாவானது நார்த் கொரியாவுக்கு கொடுத்திருந்தார்கள். இப்படி இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவானது ஸ்ட்ராங்காக மாறியிருக்கிறபடியாத்தான் இதனை பெருமிதப்படுத்தும் விதமாக ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் இந்த காரை பரிசாக கொடுத்திருக்கார். இதே நேரத்தில் இந்த விஷயமானது அமெரிக்கா, உக்ரைன் மற்றும் சவுத் கொரியாவுக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்கே சொல்ல முடியும். அமெரிக்காவோட எதிரியாக ரஷ்யாவும் இருக்கிறார்கள், வடகொரியாவும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவும் வடகொரியாவும் தங்களுக்கு இடையிலான உறவுகளை ஸ்ட்ராங் படுத்துவது அமெரிக்காவுக்கு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு. வடகொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பது உக்ரைனுக்கு கடுப்பை
ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவானது வடகொரியாவுக்கு தேவையான அட்வான்ஸான டெக்னாலஜியை கொடுப்பது சவுத் கொரியாவுக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவானது ஸ்ட்ராங்காவது இந்த மூன்று நாடுகளுக்கும் வைத்தறிச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ரஷ்யாவுக்கு துரோகம் செய்த ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்த 33 வயதான ஒரு நபர் ஸ்பெயினில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனானது ரஷ்யாவுடைய விமானிகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை ரஷ்யாவுக்கு துரோகம் செய்து உக்ரைன் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். இதன்படி ரஷ்யாவுடைய ஹெலிகாப்டரை ஓட்டுகின்ற ஒரு பைலட் உக்ரைனோட ஒஃபருக்கு ஓகே சொல்லி ரஷ்யாவில் இருந்த ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு உக்ரைனுக்கு போய் தரையிறக்கிறது மட்டுமில்லாமல் அந்த ஹெலிகாப்டரில் இருந்த ரஷ்யாவுடைய இரண்டு ராணுவ வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அந்த இரண்டு ராணுவ வீரர்களை கொலை பண்ணி இருந்தன் என்பதை உக்ரைனுக்கு கொடுத்த இன்டர்வியூல பெருமிதமாக சொல்லியிருந்தார். இவர்தான் இப்போது துப்பாக்கி குண்டுகள் துளைச்ச நிலையில் ஸ்பெயினில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கார். இதில் இருந்த ரஷ்யாவுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு ரஷ்யாவானது எப்படியான தண்டனையை கொடுப்பார்கள் என்பதை உலகமானது தெரிந்து கொண்டிருப்பார்கள். ரஷ்யாவில் இருக்கிற நபர்களும் தெரிந்து கொண்டிருப்பார். இதற்கு பிறகு உக்ரைனானது ரஷ்யாவோட ராணுவ வீரர்களுக்கு ஒப்பரை கொடுக்கும் போது அவர்கள் ரஷ்யாவுக்கு துரோகம் செய்ய நினைப்பார்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டார்கள். ஆகவே அப்படி அவர்கள் நினைச்சு துரோகத்தை செய்தாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான் ஏற்படும். ரஷ்யாவோட உளவாளிகள் இப்படி ரஷ்யாவுக்கு துரோகம் செய்பவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை கொலை பண்ணி விடுவார்கள். ஏனென்றால் ரஷ்யாவுக்கு எதிரியாக கூட இருக்கலாம், ஆனால் துரோகம் பண்ணுபவர்களை கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு பிடிக்காது. இதனால தான் ரஷ்யாவுக்கு துரோகம் பண்ணுபவர்களை தேடி கண்டுபிடித்து ரஷ்யாவோட உளவாளிகள் போட்டு தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். அதே ஒரு நிலைதான் இப்போது இந்த பைலட் மேற்பட்டிருக்கு. வீடியோவை முடிக்கும் முன்னம் அனைவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.